அவளுக்கு அந்த தகவல்களை கொடுத்தது யார்? ஈனாரா, மெயின் நிறுவனத்தின் மனிதவளத்துறையா, அல்லது வேறு நபர்களா என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் அவள் என் பலவீனங்களை திறமையுடன் பயன்படுத்தினாள் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. உடற்கவர்ச்சியும் இரு பொருள் தரும் சொல்லாடல்களும் கலந்த அவளது அணுகுமுறை எனக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. வியாபாரத்துறையில் நெருக்கடி நேரங்களில் இதுபோன்ற நடைமுறைகள் கையாளப்படுவதை பார்த்திருக்கிறேன். எங்களுக்கிடையே நிலவிய இந்த வகையான உறவை வெளிப்படுத்தி என் குடும்ப வாழ்க்கையை குலைத்துக் கொள்ள மாட்டேன் என்பதை கிளேடின் தொடக்கத்திலிருந்தே தெரிந்து வைத்திருந்தாள். நான் செய்ய வேண்டிய வேலைகளில் இருந்த இருண்ட பகுதிகளை விவரிக்கும் போது அவள் அப்பட்டமாக எந்த ஒளிவு மறைவும் இன்றி வெளிப்படையாக நடந்து கொண்டாள். அவளுக்கு யார் சம்பளம் கொடுக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவே இல்லை. என்றாலும் மெயினாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நேரத்தில் நான் மிகவும் அப்பாவியாக, பயந்து போனவனாக, அதே சமயம் கவர்ச்சியில் கிறங்கி போனவனாக இருந்ததால் இப்போது சாதாரணமாக தோன்றும் கேள்விகளை கூட கேட்கவில்லை. இரண்டு முக்கியமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு நான் செயலாற்ற வேண்டும் என்றாள் அவள். முதலாவது, நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு கடன் வழங்கி அந்த பணத்தை பெரும் கட்டுமான திட்டங்கள் மூலம் மெயின், வெக்டல், ஹாலி பர்டன் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் கைப்பற்றி திரும்பவும் அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதை நியாயப்படுத்த வேண்டும். இரண்டாவது, கடன் வாங்கிய நாடுகளை துடைத்தளிப்பதற்கு நான் வேலை செய்ய வேண்டும். அதாவது மெயினுக்கும் மற்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்த பிறகுதான். அப்படி அவற்றை ஆக்கினால்தான் அவை எப்போதும் கடன்காரர்களுக்கு கட்டுப்பட்டு கிடக்கும். நமக்கு ராணுவ தளங்களோ, எண்ணெய் போன்ற இயற்கை வளங்களோ, ஐநா சபையில் ஓட்டுகளோ தேவைப்படும் போது இந்த கடன் வலையில் விழுந்துவிட்ட நாடுகளால் மறுக்க முடியாது. என் வேலை பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர்களை ஒரு நாட்டில் முதலீடு செய்வதால் என்ன விதமான விளைவுகள், வளர்ச்சி ஏற்படும் என்று முன்னறிவிப்பு செய்வதுதான். குறிப்பாக இந்த முதலீடுகளின் காரணமாக உருவாக்கப்பட உள்ள பாதிப்புகளை மதிப்பிடுவதும், அதன் காரணமாக 20-25 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட உள்ள வளர்ச்சி பற்றிய ஆய்வுகளை முன்வைப்பதுதான் என் பணியாகும். உதாரணமாக, ஒரு நாட்டின் தலைவர்கள் சோவியத் யூனியனுடன் சேர்ந்து கொள்ளாமல் இருக்க அந்த நாட்டிற்கு 1000 கோடி டாலர் கடன் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதென்றால் அவற்றை மின் உற்பத்தி நிலையங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பலன்களையும், இருப்பு பாதை அமைப்பதில் அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்கள் அமைப்பதில் முதலீடு செய்வதால் எட்டப்படக்கூடிய லாபத்தையும் ஒப்பீடு செய்வதுதான் என் வேலை. சில நேரங்களில் ஒரு நாட்டிற்கு நவீன மின் உற்பத்தி கருவிகள் அமைக்க கடன் வழங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த நேரங்களில் இந்த கடனால் நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று நிரூபித்து காட்டுவது என் பொறுப்பாகும். இதன் பொருள், பொருளாதார வளர்ச்சிக்காகத்தான் கடன் வழங்கப்படுகிறது என்று நம்ப செய்வதுதான். மொத்த தேசிய உற்பத்தியில் மிக அதிக அளவு வளர்ச்சியை காட்டும் திட்டமே அங்கீகரிக்கப்படும். ஒருவேளை ஒரே ஒரு திட்டம்தான் பரிசீலனையில் உள்ளது என்றால் அந்த திட்டத்தின் காரணமாக நாட்டின் உற்பத்தி உச்சக்கட்ட வளர்ச்சியை எட்டும். பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று நான் நிரூபித்து காட்ட வேண்டியிருக்கும். இந்த திட்டங்கள் ஒப்பந்ததாரர்களுக்கு மிக அதிக லாபம் பெற்றுத்தரக்கூடியவை. கடன் பெறும் நாட்டில் உள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்கார குடும்பங்களுக்கு மேலும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவை. அதே நேரத்தில் அந்த நாடு தற்சார்பை இழந்து நம்மை சார்ந்து இருக்கும்படி செய்துவிடக் கூடியவை என்ற விஷயம் வெளியே சொல்லப்படுவதே இல்லை. இப்படி நாடுகளை நம்மை, அதாவது அமெரிக்காவை அண்டியிருக்க செய்து அதன் மூலம் அவற்றின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதுதான் இத்திட்டங்களின் அடிப்படையான நோக்கம் என்ற உண்மை வெளிவருவதே இல்லை. எவ்வளவுக்கெவ்வளவு கடன் அதிகமாக உள்ளதோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது. ஆனால் ஏழ்மையில் வாடும் மக்களுக்கு அளிக்கப்படும் சுகாதாரம், கல்வி போன்ற சேவைகள் தான் இக்கடன்களை கட்ட பலி கொடுக்கப்படும் என்ற உண்மை மூடி மறைக்கப்பட்டு விடுகிறது. மொத்த தேசிய உற்பத்தி என்பது எப்படி ஏமாற்றம் தன்மை கொண்டது என்பது குறித்து நானும் கிளேடியினும் வெளிப்படையாக பேசிக் கொள்வோம். பெரும்பாலும் மக்கள் வறுமையின் போரப்பிடியில் சிக்கியிருந்தாலும், ஒரே ஒருவர் லாபமடைந்தாலும் கூட நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சியடையக்கூடும். பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவார்கள், ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆவார்கள். ஆனால் புள்ளி விவரங்கள் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்ததாக காட்டும். எல்லா அமெரிக்க குடிமக்களைப் போலவே பெரும்பாலான மெயின் ஊழியர்களும் தங்கள் நிறுவனம் மின் உற்பத்தி நிலையங்களும்
நெடுஞ்சாலைகளும் உருவாக்கும் போது நன்மைதான் செய்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். நமது பள்ளிகளும் செய்தி ஊடகங்களும் நமது நடவடிக்கைகள் எல்லாமே மக்களின் நன்மைக்காகத்தான் என்று எண்ண நமக்கு கற்றுத்தந்துள்ளது. அவர்கள் அமெரிக்க கொடியை எரித்து நமது தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தால் அந்த நாசமாய் போன நாட்டை விட்டு வெளியேறி ஏன் அவர்களை பஞ்சத்தில் அடிமைப்பட்டு ஒளிந்து போகும்படி விட்டுவிடக் கூடாது? இதுபோன்ற விமர்சனங்களை நான் பல ஆண்டுகளாக கேட்டு வந்திருக்கிறேன். இப்படி பேசுபவர்களில் பலர் பட்டங்கள் பெற்றவர்கள். ஆனாலும் நாம் உலகம் முழுவதும் தூதரகங்கள் வைத்திருக்க காரணம் நமது சுயநலம்தான் என்பதை அறியாதவர்கள். இந்த தூதரகங்கள் தான் 20th century இறுதியில் அமெரிக்க குடியரசை உலக பேரரசாக மாற்றி வருகின்றன என்பதை கவனிக்க தவறியவர்கள் வெள்ளையர்களிடம் தங்கள் நிலங்களை பாதுகாக்க போரிட்ட பழங்குடி இந்தியர்களை சாத்தானின் சேவகர்கள் என்று நம்பிய 200 years முந்தைய கல்வி அறிவற்ற காலனியவாதிகளை போன்றவர்கள்தான் அடிப்படையில் இந்த படித்த கல்விமான்களும். கிளேடின் அறிமுகத்திற்கு பல மாதங்களுக்கு பின்பு உலகிலேயே மிக அதிக மக்கள் நெருக்கமுள்ள பகுதியான ஜாவா தீவுக்கு நான் புறப்பட வேண்டியிருந்தது. இந்தோனேஷியா ஒரு எண்ணெய் வளமிக்க இஸ்லாமிய நாடு, கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக செயல்பட்டு வந்த பகுதியும் கூட. வியட்நாமுக்கு பிறகு அடுத்த விளையாட்டு அங்கேதான். இந்தோனேஷியர்களை நம் பக்கம் வென்றெடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் மட்டும் கம்யூனிஸ்ட் உலகில் சேர்ந்து விட்டால் அவள் தன் விரல்களால் கழுத்தை அறுப்பது போல் செய்து காட்டிவிட்டு இனிமையாக புன்மர்வளித்தாள். எல்லா புதிய மின் நிலையங்களும் விநியோக வசதிகளும் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்டின் பொருளாதாரம் காளான் போல திடீரென்று வளர்ந்துவிடும் என்று நம்ப செய்யும் வகையில் நீ பொருளாதார முன் அறிவிப்புகள் செய்ய வேண்டும். இப்போதைக்கு உன் வேலை இதுதான். அந்த வகையான முன் அறிவிப்புகள் USAID மற்றும் சர்வதேச வங்கிகள் தாங்கள் அளிக்கும் கடன்களை நியாயப்படுத்த உதவும். நீயும் சரியான விதத்தில் கவனிக்கப்படுவாய். இன்னும் அற்புதமான இடங்களில் நடக்கவுள்ள மற்ற திட்டங்களிலும் உனக்கு இடம் கிடைத்துவிடும். இந்த உலகமே உனக்கு ஒரு ஷாப்பிங் சென்டராகிவிடும். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் என் வேலை கடினமானதாக இருக்கும் என்று அவள் எச்சரிக்கையும் செய்தாள். வங்கிகளின் நிபுணர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் முன்னறிவிப்புகளில் குறை காண்பதுதான் அவர்கள் வேலை. அதற்குத்தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. உன்னை முட்டாளாக காட்டுவதன் மூலம்தான் அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். ஜாவாவுக்கு அனுப்பப்பட உள்ள குழுவில் இன்னும் 10 இருக்கிறார்கள் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்தினேன். அவர்கள் அனைவருக்கும் என்னை போன்றே பயிற்சி தரப்பட்டதா என்று நான் கேட்டேன். இல்லை என்று ஜினோடின் பதிலளித்தான். அவர்கள் பொறியாளர்கள், மின் நிலையங்களையும் மின் விநியோக வசதிகளையும் துறைமுகங்களையும் வடிவமைப்பவர்கள். நீ ஒருவன்தான் எதிர்காலத்தை முன்னறிவிப்பவன். உன் அறிக்கைகள் தான் அவர்கள் வடிவமைக்கும் அமைப்புகளின் பரிணாமத்தையும் கடன்களின் அளவையும் தீர்மானிக்கும். நீதான் இந்த திட்டத்திற்கு அடிப்படையானவன் என்றாள் கிளேடின். ஒவ்வொரு முறை கிளேடினின் குடியிருப்பில் இருந்து வெளிவரும் போதும் நான் செய்வது சரிதானா என்ற திகைப்பு என்னை ஆட்கொள்ளும். சந்தேகம் என்னை குடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடந்த காலமும் நிறைவேறாத ஆசைகளும் என்னை பிசாசு போல ஆட்டி வைத்தன. என் வாழ்க்கையில் குறைகளாக இருந்த எல்லாவற்றையும் மெயின் நிறைவு செய்தது. ஆனால் இதை தாமஸ் பெயின் ஒப்புக்கொள்வாரா என்று நான் என்னை கேட்டுக்கொண்டேன். முடிவில் எல்லா விஷயங்களையும் மேலும் நன்றாக அறிந்து கொள்வதன் மூலம்தான் மோசமானவற்றை அம்பலப்படுத்த முடியும் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். உள்ளிருந்து வேலை செய்வது என்ற சாக்குப்போக்கு மிகவும் பழையதுதான். கிளேடினிடம் இதை பற்றி பேசிய போது அவள் குழப்பத்துடன் என்னை நோக்கினாள். முட்டாள்தனமாக உளராதே. ஒருமுறை உள்ளே வந்துவிட்டால் வெளியே போகவே முடியாது. அதற்கு முன்பே நீ முடிவெடுத்து விட வேண்டும். நான் புரிந்து கொண்டேன். அவள் கூறியது என்னை பயமுறுத்தியது என்றாலும் நான் விதிவிலக்காக இருப்பேன் என்று எனக்கு நானே உறுதி சொல்லிக் கொண்டேன். சில மாதங்கள் கழித்து ஒரு மதிய வேளையில் அவளும் நானும் ஜன்னல் அருகே உட்கார்ந்து பேகான் தெருவில் பனி பெய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தோம். நாம் ஒரு முக்கியத்துவம் மிக்க குழுவை சேர்ந்தவர்கள் என்று அவள் தொடங்கினாள். உலகம் முழுவதும் சென்று ஆயிரக்கணக்கான கோடி டாலர் மோசடிகளில் ஈடுபட நமக்கு சம்பளம் தரப்படுகிறது.
நல்ல தொகையே வழங்கப்படுகிறது. உன் முதன்மையான வேலை அமெரிக்காவின் நலன்களை முன்னிறுத்தும் விரிவான வலைப்பின்னலின் பகுதியாக மாறும்படி உலக நாடுகளின் தலைவர்களை ஊக்குவிப்பதுதான். பின்பு இந்த தலைவர்கள் மீள முடியாத கடன் வலையில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களது விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். பின்பு நமது அரசியல், பொருளாதார, ராணுவ நலன்களுக்காக அவர்களை நாம் பொம்மை போல ஆட்டி வைக்கலாம். பதிலாக அவர்கள் தொழில் பூங்காக்களையும் மின் நிலையங்களையும் கட்டி தங்கள் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அமெரிக்க கம்பெனிகள் கொள்ளை லாபம் ஈட்டிவிடும். பணி பொழிந்து கொண்டிருந்த அந்த அமைதியான மதிய வேளையில்தான் நான் அடி வைக்க இருந்த தொழிலின் முழு வரலாறும் எனக்கு தெரிய வந்தது. பேரரசுகள் எப்போதுமே ராணுவ பலத்தாலும் மிரட்டலாலுமேதான் கட்டி எழுப்பப்பட்டன. இரண்டாம் உலக போரின் இறுதியில் சோவியத் யூனியன் எழுச்சி பெற்ற பின்பு அணு ஆயுதங்கள் பற்றிய பீதியால் ராணுவ தீர்வு அபாயகரமானதாக ஆகிவிட்டது.